இப்போ எங்களுக்கு தான் ஒரு உண்டு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா விதத்துலேயும் நாங்கள் அதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். எல்லா எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க பொதுக்குழுவிலிருந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் அணி என்று தனியாக இருந்த காலகட்டத்திலே கூட இங்கே வந்து பெருவாரியான உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாமே இங்கே இருந்தாங்க. இன்றைக்கு வந்து ஒரு அணியாக அம்மாவின் அணியாக அனைவரும் இணைந்து வந்ததிலிருந்து இன்னைக்கு கழகத்தில் எந்த பிரிவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு அது இரட்டை இலச்சினம் உரிமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் கோர்ட்டுடைய முடிவு நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எலெக்ஷன் கமிஷனுடைய கருத்து தான் இதில் முக்கியம்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவாக வரணும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.